வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ராஜேசி வம்ஸ் கிச்சனில் டொமேட்டோ சூப், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தக்காளி சூப் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் ஒரு ஹாஃப் வெங்காயம் எடுத்துக்கிறேன், பெரிய வெங்காயம். ஒரு 4-5 பீஸ் கேரட் கட் பண்ணது, ஒரு 12 பல் பூண்டு, 4 தக்காளி. தக்காளியும் வெங்காயத்தையும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்குவோம். இப்போது அடுப்பில் ஒரு பேனை போட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் வெண்ணெய் ஊற்றி போட்டுக்கிறேன். வெண்ணெய் நல்லா உருகி சூடானதும் ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டுக்குவோம். ஓகேயா? அந்த பிரியாணி இலை போட்ட உடனே லேசாக பொறிஞ்சு வர சமயத்தில் பூண்டை போடுவோம். ஒரு 2 செகண்ட்ஸ் வதக்கிட்டு அதுலேயே வெங்காயம், தக்காளி, கேரட் 3 போட்டு ஒரு லேசாக 2 பரட்டை பரட்டினா போதும். ரொம்பலாம் வதங்க வேண்டாம். 2 பரட்டை பரட்டிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு வேணுங்கிற உப்பை போட்டு நான் குக்கரில் வச்சு ஒரு 2 விசில்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் குக்கரில் சும்மா வேக வச்சாலும் இட்ஸ் ஓகே தான். நல்லா வேக குக்கரில் வேகட்டும், வந்து 2 விசில் ஆகட்டும். 2 விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த மீன் டைம் ஒரு பேன் போட்டு அதில் எண்ணெய் ஊற்றி இந்த ப்ரெட்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக, ஸ்கொயர் பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி இதில் நல்லா போட்டு எண்ணெய் காஞ்சதும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்தெடுத்து தனியாக வச்சுப்போம். இப்போ இந்த குக்கர் ஆறிடுச்சு, திறந்து பார்ப்போம். சூப்பராக வந்துருக்கு. முதல்ல இந்த பிரியாணி எண்ணெய் இருக்குல்ல, அதை விட்டு எடுத்துருவோம். இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு மிக்சியில் இந்த வெந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, கேரட் எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டு ஸ்மாஷ் பண்ணிவிடுவோம். கீழே இருக்கிற தண்ணியை ஊற்ற வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும், திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஸ்மாஷ் பண்ணிவிடுவோம். ஸ்மாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை இதில் ஊற்றி கரண்டு ஸ்பூனால் கிளறி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டிடுவோம். ஸோ தட் மேலே இருக்கிற சக்கையெல்லாம் தூக்கி போட்டுடலாம். கீழே இருக்கிற தண்ணியை நல்லா டொமேட்டோ சூப், அதுதான் என்ன பண்ணுவோம். இதை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுவோம். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அப்புறம் நான் 2 ஸ்பூன் மிளகு பொடி போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுப்போங்க. ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார். கார்ன்ஃப்ளார் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா மைதா மாவு, இல்லைன்னா அரிசி மாவு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக ஒரு காலில் 2-3 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு இதில் ஊற்றி ஒரே ஒரு கொதி கொதிச்சு தானே போகிறோம். சூப்பராக நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போதும். இப்போ இதில் பட்டரும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிடுவோம். ஓகேயா? இப்போது இதில் வறுத்து வச்சுருந்தோம்ல ப்ரெட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இந்த சூப்பில் போட்டு சர்வ் பண்ணுவோம். டேஸ்டியான சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு அவசியம் சொல்லணும். ஓகே, தேங்க்யூ.